சேனல் என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து பெரிய 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 ஃபுட்வேர் ஹால் தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபெஸ்டிவ் ஹால் சீரிஸோட அடுத்த எபிசோட். சோ இந்த ஹால்ல என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் என்ன செக் பண்ணி பாருங்க. சோ இதா ஃபார் தி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ என் முன்னாடி ஒரு குட்டி டேபிள் இருக்கு, அந்த டேபிள் ஃபுல்லா வந்து நான் செருப்பு அடிக்கிறேன். என் பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டூல் இருக்கு, அதுலயும் வந்து ஃபுல்லா செருப்புகள் தான் இருக்கு. சோ இது வந்து முக்கவாசி வந்து பிராண்டட் ஹீல்ஸ், எல்லா விதமான ஒரு இதுவும் இருக்கு. இதுல வந்து நான் ஒன்னொன்னா காட்டிடுறேன். எனக்கு மேலேயே இருக்கிற ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டால இருந்து இதுலதான் வந்து ஷிப்பாயே வந்தது, டைரக்டா லேபிள் போட்டு ஓட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டிசு பேப்பர்லாம் இருக்கு, ஹீல் எடுத்திருந்தேன். கூல் டோன் ப்ரௌன் மாதிரி இருக்கு, இதுதான் அது. ஹீல் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து அந்த ஸ்வேட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஆல்மோஸ்ட் அந்த வெல்வெட் மாதிரி சாஃப்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இது ஆக்சுவலி அப்படியே என்னோட கலர், இது கால நான் போடுறேன்னா இந்த கோல்டு மட்டும் தான் தெரியுது, அந்த மாதிரி இருக்கு இந்த கலர். இதை வந்து நான் சைஸ் 5ல பிக் பண்ணியிருந்தேன். இந்த சைஸ் வந்து எனக்கு லைட்டா லூஸா இருக்கு, பட் ஆனா என்னால வந்து கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து பேட்டான்றதுனால சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, உங்களுக்கே குவாலிட்டி பத்தி தெரியும். இது சூப்பரா இருக்கு. இது வந்து இவ்வளவு பெரிய ஹீல் இருக்கு. முன்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப மெலிசா தான் வந்து கால் பாதம் வைக்கிறது, பாதம் உள்ளது கால் முன்னாடி என்னது கால் வைக்கிறதுக்கு இருக்கு, பட் அப்பயே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஆனாலும் இது வந்து நீங்க ஃபுல் டே எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து ஒரு ஹார்டா இருக்கு, செம்ம உங்களுக்கு வந்து பின்னாடி பாதம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். சோ ஃபியூ ஹவர்ஸ் தான் நீங்க இதை கண்டிப்பா போட்டுட்டு நடைப்பயணம் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து மோச்சி அப்படின்ற பிராண்ட் இருந்து எடுத்திருந்தேன். சோ இந்த பிராண்ட் வந்து இது நிறைய பொண்ணுங்க வச்சிருப்பாங்க, நிறைய பொண்ணுங்க கிட்ட இருக்காது. என்னன்னா இந்த பிராண்ட் வந்து நான் எப்பயுமே வந்து சேல் ஆஃபர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்காது. மால்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த பிராண்ட் பார்த்தா நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரியும், பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆஃபர் போட்டிருந்தாலும் என்னால வாங்க முடியாது. பட் ஆனா இந்த வாட்டி ஹால்ல வந்து இந்த பிராண்ட்ல இருந்து வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சு. இது வந்து என்னடா இது செருப்பு வாங்கினது போய் இவ்வளவு பேச்சு பேசுறா அப்படின்னு இருக்கும். பட் ஆனா இந்த பிராண்ட்ல வாங்கினதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா என் கூட இருக்கிற ஒரு சில பேர் வந்து இந்த பிராண்ட் செருப்பு வந்து அடிக்கடி எப்போ வாங்கினாலும் நான் அங்கதான் வாங்கினேன், இங்க வாங்கினேன் அப்படின்வாங்களா. சோ அப்போ வந்து நம்மளால அதை வாங்க முடியாது, நம்மளால அமேசான்ல 500 ரூபாய் தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குமா. சோ இந்த வாட்டி வந்து நான் அதை வாங்கிட்டேன். அதை வந்து தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து போட்டுக்கலாம் எடுத்திருந்தேன். செருப்பு புது செருப்பு போடும் போது அங்கங்க நம்மளுக்கு கால்ல வந்து ஸ்கிராச் வர்றது புண்ணு வர்றதுலாம் வாங்கலாம், அது இதுல கிடையவே கிடையாது. எனக்கு இது ரொம்ப இதை வச்சு நான் அடிச்சுக்க போறேன், ரொம்ப ஃபேவரட். இது இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் ட்ரெஸ் கலர் வேற. இது வந்து இதை வச்சு தூங்காம இருந்தா சரி, இது வந்ததுல இருந்து நான் அடிக்கடி இதெல்லாம் போட்டு நடந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இது எனக்கு அவ்வளோ ஒரு இந்த பிராண்டும் அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்குது. அண்ட் இந்த செருப்பு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியே வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு சில இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம், வந்தப்புறம் வச்சேன் என்னடா அவ்வளோதான் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. எனக்கு இன்னும் நல்லா தூக்கி வா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ரோஸ் கோல்ட் கலர்ல கிளிட்டர் இருக்கு, அது வந்து த்ரூ அவுட் தி ஸ்லிப்பர் இங்க எண்ட்ல அப்படியே வருது.
இது பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா சீக்வன் ஒர்க் இருக்கு. அதுவும் அந்த சீக்வன்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தக தகன்னு இருக்கும்லாம் அது கிடையாது. மியூட்டடா இருக்கு அந்த கலரே, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் டோல வந்து இந்த இது இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம பெரிய மோதிரம் போடுவோம்ல ஃபங்க்ஷன் போகும்போது அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா நல்லா இருக்கு. இப்படி இந்த மாதிரி நான் வாங்கினதே கிடையாது செருப்பு. பட் ஆனா இருக்கு. இதோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா 2695, கிட்டத்தட்ட ஒரு 3000 செருப்பு நான் கையில வச்சிருக்கேன். ஆனா நான் 3000 வாங்கல. பட் ஆனாலும் வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஓகே, மால்லாம் போக ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து எனக்கு செருப்புலாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த செக்ஷன்ல ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கா ஆஃபர் இருக்கா அப்படின்னு போய் பார்ப்பேன். 50% 60% அப்படின்னு தூரத்துல இருக்கும் போது அந்த போர்டெலாம் கணக்கு போடும். கிட்ட போய் பார்த்தோடனே தான் தெரியாது அப் டு 50-60%. பட் ஆனால் மினிமம் 5% இருந்தே இருக்கும். ஒரு சிலது குறைச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த 3000 சொன்னல இதுல வந்து 20% தான் ஆஃபர் இருக்கும். இதுல 20% போனா என்ன போகாட்டி என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல 50% போட்டிருந்தாலே என்னால அப்பெல்லாம் வாங்க முடியாது. நான் அங்கே பாப்பேன், 2600 அப்போ வந்து இது 50% போனாலும் நான் 1000 மேல செலவு பண்ணுமா, 1000 இது நம்ம வாங்கணுமா அப்படின்ட்டு இப்படியே பாத்துக்கிட்டே இருப்பேன். கையில பிடிச்சிட்டே பாத்துட்டே இருப்பேன். அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 வாட்டி போட்டுருவேன், காலில் போட்டு பார்ப்பேன். அடுத்து வந்து அப்படியே மனசு கஷ்டம் போட்டு வச்சுட்டு வந்துடுவேன். இப்ப வந்து இதெல்லாம் வந்து எதனால சாத்தியம், எதனால அப்படின்னா இப்ப வந்து இந்த சேல் சீசன் போயிட்டு இருக்குல்ல, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல வந்து அநியாயத்துக்கு ஆஃபர். நான் அதுக்காக ஒரு ஒரு கேட்டகரியில கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்த்து சோர்ஸ் பண்ணி எடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது. அதுவும் டீல் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஆப்ஷனு. அதுல வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் அநியாயத்துக்கு ரேட் கம்மியா டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதுலலாம் சூஸ் பண்ணதாது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஷிப் ஆகி வந்துருச்சு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து உங்களுக்கு நவம்பர் 2 வரைக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சேல வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து என்னெல்லாம் விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இதுவும் பிங்க் கலர் தான் எடுத்தேன். இது வந்து அந்த ஃபுல் ரப்பர் இருக்கும்ல, அது இது ஆக்சுவலி டெய்லி போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி நான் பார்க்கும்போதெல்லாம் இப்போ ரீசெண்டாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது போட்டா பாதரே பண்ணிக்க வேணாம், செருப்பு இருக்கா அவுந்து போயிருச்சா அப்படின்னு ஒரு உங்களுக்கு யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்கல்ல. இது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா செருப்பு போட்டிருக்குமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய கிராக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு பிராண்டு தான். இது வந்து நான் சைஸ் 39 வந்திருக்கேன். எனக்கு நான் வந்து குட்டி சைஸ் தான் வாங்கினேன். ஏன் பெருசு வந்திருக்குன்னு தெரியல, மேபி அவங்க கிட்ட இருக்கிற சைஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. இது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசா தான் இருக்கு. இது வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு என்னோட சைஸ் எடுத்துருவேன். இதுவும் என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு. ஸோ இதுதான். பட் இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் இதுல, ஓகேவா? ஸோ இது வந்து 1-2 நாள் இல்லை, இது நீங்க வந்து கொஞ்சம் வீக்ஸா இல்லை கொஞ்சம் மந்த்ஸா யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இங்க அழுக்கு வந்து கண்டிப்பா ஃபார்ம் ஆயிரும். பிரச்சனையே இல்லை, இது ரப்பர் தான், நல்லா வந்து நீங்க கழுவி வச்சுக்கலாம். இது வந்து புதுசா ரப்பர் வரையா நல்லா ஸ்மெல் வருது ஹெவியா. என்னமா இந்த பொண்ணு ட்ரெஸ்லயும் பிங்க் தான் எடுக்குது, செருப்புலயும் பிங்க் தான் எடுக்குது. என் கால வந்து பிங்க் கலர் போட்டா ஓகே இது பாக்குற மாதிரி இருக்கு, பரவாயில்ல என் கலருக்கு அந்த கலர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுமா. அதனாலதான் நான் எப்பவுமே ஆஃப் பண்ண அந்த பிங்க்கு பிங்க்கு அப்படின்னே போயிருவேன் நான். அதுவும் மெயினா நான் வந்து பிளாக்கு ஒயிட் அந்த சைடே போக மாட்டேன். பிளாக் வந்து நானும் பிளாக்கு அதுவும் பிளாக்கு தெரியாது அப்படின்னு ஒரு இது. ஒயிட் வந்து ஒயிட் போட்டா அது நல்லா போலச்சுன்னு தெரியும், நான் இன்னும் கருப்பா தெரியுவேன் அப்படின்றதுனால அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். போன வாட்டி தான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபுட்வேர் ஹால் போடும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, போடக்கூடாது, நீங்க அடுத்த ஹால்ல பிளாக் கலர் வாங்குறீங்க போடுறீங்க அப்படின்னீங்க. சோ அதனால ஓகே
நம்ம ஆளுங்க சொல்றாங்க அதனால பிளாக் வாங்கலாம் அப்படின்னு நான் இந்த வாட்டி கொஞ்சம் பிளாக்கும் வாங்கியிருந்தேன். அது என்ன நிலைமை அப்படின்றத வரும்போது சொல்றேன், அந்த செருப்பு வரும்போது சொல்றேன். அடுத்து வந்து இந்த ட்ரேஸ் அப்படின்ற பிராண்ட், நான் சொல்லிக்கிட்டே இருந்த பிளாக் கலர் செருப்பே வந்துச்சு, இந்த பிராண்ட்ல எடுத்திருந்தேன். இது டப்பா வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில வந்திருந்தது, பட் செருப்பு வந்து சேஃபா வந்திருந்தது. இது வந்து என்னோட ஃபேவரட்டா இருந்துச்சு. இதுல வந்து கலர் வேரியன்ட் நிறைய இருக்கு. இதுல இம்புட் பெரிய செருப்பு வாங்கினேன் வெஜஸ்ல, ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி போ இருக்கிற மாதிரி. இது வந்து நான் வேற கலர் தான் பார்த்தேன். அடுத்து பிளாக் பார்த்தோன்னே ஓகே பிளாக் வாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நான் பிளாக் வாங்கி பார்க்கலாம் இத்தனை பேர் சொல்றாங்களே அப்படின்னு போட்டேன். இது வந்து நான் சைஸ் 38 எடுத்திருந்தேன். இது எனக்கு கரெக்டா இருக்குது சைஸ். அண்ட் ஓ மை காட், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. இது போன்றனால கியூட்டாவும் இருக்கு. இது இவ்வளோ பெரிய ஹீல் இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டாம், இது பெரிய ஹீல் தான். பட் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வாக் இருக்கும். பட் என்ன, நீங்க சடனா இவ்வளோ பெரிய ஹைட் ஆயிருவீங்களா, அதை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா. கொஞ்சம் நீங்க ஒசத்தியா தெரியுவீங்க, அது மட்டும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். மத்தபடி கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இதுல வந்து டோ செப்பரேட்டர் கிடையாது, இவ்வளவுதான் உங்களுக்கு செருப்பே. சோ அப்ப வந்து செருப்பு கலண்டு உளுந்துருமா அப்படின்னா, ஏன்னா நான் அதெல்லாம் யோசிப்பேன், கண்டிப்பா எனக்கு எல்லாம் நிறைய நடக்கும் இந்த செருப்பா வந்து உளுறதும். இது வந்து அப்படி இல்லை, இது கொஞ்சம் டைட்டா இருக்கறனால செருப்பு அழகா அப்படியே உட்கார்ந்துக்குது காலுக்கு ஏத்த மாதிரியே. வேற லெவல் பை இது. இது நீங்க வந்து எல்லா ஜீனுக்கு எல்லாம் போட்டா அழகா இருக்கும். நயன்தாராலாம் வந்து இப்படிதானே போடுவாங்க. இதெல்லாம் நான் எங்க போய் எப்போ போடுவேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆசையும் வாங்கி மட்டும் வச்சுக்கிறேன். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஒப்பீனியன் கொடுத்தீங்க, நீங்க அதை ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிக்கும் நீங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது, சூப்பர். உங்களோட வார்த்தை தவற மாறல. அடுத்தது இன்னொரு ட்ரேஸ் அப்படின்ற அதே பிராண்ட்ல இருந்து வேற ஒரு இதை எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட அதே மாடல் தான், பட் ஆனா அந்த மாடல் இல்ல அப்படி ஓகேவா. சின்ன சின்ன விஷயமும் வேற வேற, பொறுமையா கேளுங்க. சோ இந்த செருப்பு தான், இது அதை விட ஹீல் இதுக்கு கம்மி. அது மட்டும் இல்லாம இந்த ஹீல் வந்து நல்லா அந்த பிளாக் ஹீல், அது என்னது ஸ்கொயரா இருக்கு இதோட ஷேப்பே. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு அதே இந்த ஸ்வேட் மெட்டீரியல் மாதிரி இருக்கு, பிளெயினா இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த ஹீல்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர், அந்த பிரெய்ட் மாதிரி டெக்ஸ்டர் இருக்கு. இதையும் நான் 38 தான் பிக் பண்ணேன், இதையும் பிளாக்ல தான் எடுத்தேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுல ஆனா என்னன்னா, இந்த ஹீல் இருக்கு இல்லையா இந்த கால்ல, இது என்ன கால், இது ரைட் கால், ரைட் சைட்ல வந்து ஹீல் வந்து கரெக்டா இல்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு. சோ நான் கால வைக்கும் போது கால் வந்து ஒரு மாதிரி இப்படி வாபிள் ஆகுது, அதனால எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. எனக்கு பொதுவாக பேலன்ஸ் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் ஆனா இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், சோ அதனால ஏன் தப்பு கிடையாது. இது வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற பீஸ் இதே சைஸ்ல எடுக்கணும், ஏன்னா எனக்கு இந்த சைஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த ஹீல் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலா அவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. கால் வந்து நிக்கவே மாட்டேங்குது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அண்ட் இது வேற ஹீல் வந்து ஹைட் ரொம்ப பெருசு. சோ இந்த மாதிரி விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க கூடாது. இதை போட்டு நான் வெளியே போயிட்டு நான் எங்கேயும் இப்படி இப்படி ததுக்கா புடிச்சுக்கு அப்படின்னா எனக்கு காலு தவறான செயல். வந்து சேனல்ல ஃபுட்வேர் ஹால் காட்டுறதுல இருந்து இந்த பிராண்ட் வந்து நான் கண்டிப்பா ஒன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிராண்ட் பேர் என்னால சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுட்வேர் ஹால் போடும்போது நான் வந்து அதை சொல்லி மாட்டிக்கிட்டேன், மீரான்னு சொல்லிக்கலாம் நம்ம ஓகேவா. இந்த பிராண்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு செருப்பு இருந்துச்சு, ஆனா இந்த மாதிரி இல்ல வேற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வருங்க. இந்த மாதிரி செருப்பு எடுத்திருந்தேன், இது நீங்க நிறைய பாத்திருப்பீங்க இந்த மாதிரி. பட் ஆனா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்ட்ராப் இருக்கு. இந்த செருப்பு டெய்லி போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து மழையிலயோ வெயிலையோ இந்த செருப்பு எனக்கு காப்பாத்தி கொடுத்துச்சு. சோ அதனால நான் இதுலயே இன்னொன்னு எடுக்கணும், அதை வந்து பிஞ்சிருச்சு, அதனால இன்னொன்னு எடுக்கணும்னு எடுத்தேன். இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இந்த ஸ்டோன்லாம் வந்து லைட் போட்டோடனே அப்படியே ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு அழகா ஒரு சொல்லவே வார்த்தையே இல்ல. அதுவும் இந்த கலர் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ஒரு சில கலர் வரும் இல்லையா, அந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல அவ்வளவு பிரிட்டியா இருக்கு பாக்குறதுக்கே. அண்ட் இங்க வந்து அந்த வெல்வெட் இது மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுவும் இதோட சைஸ் வந்து என்ன சைஸ்,
போடவில்லை, சைஸ் சேர்க்காங்க, ஆனா இன்டூ தான் போட்டிருக்காங்க, ரெண்டு செருப்புலயும் இன்டூ போட்டிருக்காங்க. பட் ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா நான் வந்து இந்த செருப்புக்கு இவ்வளவு பேசும் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்து அந்த பதுக்கி இருக்க கற்கள் அப்படி, இது வந்து ஐ திங்க் 400 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செருப்புலாம் வந்து கால் புண்ணாகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அது நான் இப்போ வரைக்கும் இல்லை போட்டு, நான் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தேன் ரெண்டு நாள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டோனு இப்போ விழல, பட் ஆனால் யூஸ் பண்ண அப்புறம் இந்த இது வந்து அழுக்காயிடும், சாஃப்டா இருக்கு இல்லையா, நல்லா அழுக்கு ஓட்டிக்கும். அதை மட்டும் நீங்க வந்து கண்டுக்காதீங்க, ஓகே, அது இட் ஹேப்பன்ஸ். என்ன பண்றது. அண்ட் உங்களுக்கு வந்து ஹீல் எல்லாம் வந்து நீங்க போட்டது இல்ல, ஆனா இப்பதான் ஹீல் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, பட் ஹீல் போட பயமா இருக்குன்னா இந்த மாதிரி செருப்பு நீங்க வாங்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் கத்துக்கிறது, ஹீல் போட்டு நடக்க. இதென்ன பைக் கத்துக்கிற மாதிரியா அப்படின்னு இருக்கலாம், பட் ஆனா இது ஒரு பெரிய கலர், இது ஒரு ஆர்ட் கலர், ஓவியம், ஆர்ட். நினைக்கிறேன் நான் இந்த மாடலும் ஆர்டர் பண்ணல. இதே மாதிரி ஸ்ட்ராப் இங்கேயும் வரும், அந்த மாடல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஏன் ஆர்டரே இல்லை, ஏதோ ஒரு பொண்ணுக்கு போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்துருச்சு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, கோல்டு கலரு காடியா இருக்கு. அண்ட் என் சைஸ் இல்ல, நான் பிளாக் கலர் கேட்டிருந்தேன். சோ அதனால சப்சிட்டிஸ் அப்பாயின்மெண்ட் இது. பட் ஆனா செருப்பு எப்படிதான் இருக்கு, இதுல வந்து என் கால் பாதி வெள
கொஞ்சம் ஓவரா ஹீல் இருக்கா, சோ இப்படி வைக்கும் போது நீங்க நடக்கும் போது இந்த இது வந்து சீக்கிரமா பிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த செருப்பு ஸ்ட்ரக்சர்ல இந்த பிராண்டு இந்த செருப்பு மட்டும் தான் சொல்றேன், எல்லாமே அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒழுங்கா தயாரிக்கப்படலை, இது வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கு. சோ அதனால இது வந்து டு நாட் ரெக்கமெண்ட். இது எந்த ஹால்ல நம்மளுக்கு உருப்படியா எல்லாமே வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு தப்பா வந்ததுதான் அது ஆர்த்தியோட ஹால், இல்லனா எனக்கு
அப்புறம் நாங்க போய் வாங்கி பார்த்தா செருப்பு ஏ ஜாலியாயிரும் அதுல இருந்து நாலு. சோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க பிடிச்ச செருப்பு பார்த்து வச்சிருக்கிறது வந்து என்கிட்ட வந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ஓகே நம்ம நினைச்ச மாதிரிதான் வந்திருக்கு போல, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் பண்ணிருங்கோ. சோ அது மட்டும் இல்லாம இப்ப ஃபெஸ்டிவ் சீசன் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, சோ அப்ப நம்ம ஒரு ஒரு டிஃபரெண்டான அவுட்ஃபிட் வாங்குவோம். அதனால வந்து நம்ம ஃபுல் அவுட்ஃபிட்னா செருப்பு கண்டிப்பா அவசியம். அதனால கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.